அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து முக்கியமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அதன் ஆசிரியர் மற்றும் பல்வேறு அறிஞர்களுடைய முக்கிய கூற்றுகளை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பாடல் வரிகள் ஆசிரியர்கள் நூல்கள் என்ற தலைப்பில் வினாவெளிகளை பார்த்துருக்கிறோம் அந்த வினா விடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சும்பில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சும்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு மிக முக்கியமாக அமைவது நம்மளுடைய தன்னம்பிக்கை தாங்க புற காட்டிலும் அகச்சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கிய பங்கு அளிக்கிறது நம்மை சுற்றி நம்மிடத்தில் நாம் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிறங்க எந்த அளவுக்கு நம்ம ஒரு செயல் மீது பாசிட்டிவாக பாசிட்டிவ் தாட்டை வைக்கிறோங்க அப்படின்றத பொறுத்து தான் சக்ஸஸ் அமையுதுங்க நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் இருக்கிற நன்மைகளை மட்டுமே ஃபீல் பண்ணுங்கள் அதில் இருக்கிற நெகட்டிவாக வந்து தேடாதுங்க ஏன்னா நம்ம நெகட்டிவாக ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கன்னா அது நெகட்டிவாக முடியும் நீங்கள் க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணும் ஏன்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டு நிறைய பேர் வந்து போட்டித் தேர்வுக்குள்ளே வந்திருக்காங்க அப்போது நம்ம இன்னும் அதிகமான முயற்சியை செய்ய வேண்டும் மற்றவங்க படிக்கிற நேரத்தை தாண்டியும் நம்ம வந்து அதிகமான எஃபர்ட் கொடுத்தா மட்டுந்தான் நம்ம விரைவில் வந்து அரசு பணியை பெற முடியும் ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும் ஒவ்வொரு துறையிலிருந்து வேக்கன்சி எடுத்துகிட்டே இருக்காங்க அதனால் படிக்கிறத தள்ளி போடாதுங்க நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒன்லி ரிவிஷன் தான் பண்ணணும் ஏற்கனவே படித்ததை முக்கியமாக வந்து சிலபஸ் வைஸாக எடுத்து அதை ரிவிஷன் பண்ணும் எந்தெந்த பகுதியிலலாம் கேள்வி கேட்டிருக்காங்க எந்தெந்த பகுதியிலேருந்து மிக முக்கியமான கேள்விகள் அதிகபட்சமான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத பார்க்கணும் ஸோ அந்த மூணு மாதம் கேப்பை ரிவிஷன் பண்ணுறேங்க ரிவிஷன் பண்ணிட்டு டெஸ்ட் போர்ட் பார்க்குறேங்க அதுக்கு மட்டுமே தாங்க அந்த மூணு மாதம் அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி அந்த மூணு மாதம் சரியாக பயன்படுத்தி சக்ஸஸ் ஆகுறாங்க நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி வந்து படிச்சிடுவேன் படித்து வேலைக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தங்கன்னா கண்டிப்பாக அது மிக மிக அரிதான செயல் தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் போட்டி எவ்வளோ கடுமையாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும் அப்போ நம்ம ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னே போகணுன்னும் போது நீங்கள் ஆயிரம் பேரை விட அதிக அளவு ப்ரிப்பேர் பண்ணோம் அதிக அளவு ரிவிஷன் பண்ணோம் அதிகமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அதிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நெகட்டிவாக சொல்கிறேன்னு ஃபீல் பண்ணாதுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை நெகட்டிவான்றது காம்படிஷன் ஹெவி ஆகும்போது அந்த காம்படிஷனில் நீங்கள் சேமம் இன்னொருத்தர் புதுசாக வரும்போது கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட்டோடு படிப்பாங்க நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் உங்கள் நீங்கள் வந்து தயார் நல்லா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிருக்கிற சூழ்நிலையில் வந்து மனதளவில் நீங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அந்த சமயத்தை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்தி உள்ளே வந்துடக்கூடாது அதனால் நீங்கள் உத்வேகத்தோடு மீண்டு எழுணும் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே விழுறீங்களோ அதை விட எழுது வேகமாக எழுந்து நம்ம வந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணுங்க அப்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வீழ்த்த யாருமே கிடையாது அதனால் நேரத்தை வீணடிக்காதங்க இந்த கொரோனா காலகட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் முன்னே இருக்கிற டைமை சரியாக பயன்படுத்திக்கங்க அப்படி நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுங்கன்னா அடுத்த ஆறு மாதத்திற்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வேலையில் இருப்புங்க அது நிச்சயமானது தொடர்ந்து பல்வேறு இருந்து வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ட்டு நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்களா அப்படின்னு நினைங்க இதெல்லாம் வந்து நம்ம வீக்காக இருக்கிறோங்க இதெல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம ஒரு எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் மீது நம்ம முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் எப்பவுமே வெளியிலேருந்து ஒருத்தரை பூஸ் பண்ணுறதை விட நீங்களே உங்களுக்கு பூஸ் பண்ணும்போது அது அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷனை விட்டுட்டு தொடர்ந்து உங்கள் இலக்கு மீது கவனத்தை செலுத்துங்க எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி டீவியேஷன் ஆகாதுங்க நீங்கள் போக வேண்டிய பாதையை நோக்கி தொடர்ந்து பயணிங்க அப்படி தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 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 பணியை செய்யும் போது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அதனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பொறுத்தவரை ஒன்பதாம் வகுப்போடு முழுமையாக முக்கியமான பாடல் வரிகள் அதன் ஆசிரியர்கள் அந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர்களின் முக்கிய கூற்றுகளை வந்து முழுமையாக முடிக்கப்பட உள்ளது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு வினாவும் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்குதுங்க ஒரு வினாவில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எக்ஸா வேலை வாங்காமல் தள்ளி போனவங்க இருக்காங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்காங்க லேசினஸ்ஸாக இல்லாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்க அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது அது மறக்காது அதே போல் எழுதி பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸு இயர்ஸ் எல்லாம் எழுதி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் நல்ல பலனளிக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது பத்து முறை படிக்கிறத விட ஒரு ரெண்டு முறை மூணு முறை எழுதி பார்க்கும்போது மிக சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தொடர்ந்து படிங்க படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் போர்ட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் தந்தை பெரியாருடைய கூற்றுகளை இங்கே பார்க்கலாம் அவர் சொல்லிக்கிறார் மிக இந்த சமூகத்திற்கான முக்கிய கருத்துக்களை குறிப்பாக தந்தை பெரியாரும் அம்பேத்கர் தொடர்பான கேள்விகளும் தொடர்ந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ மற்றும் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் தொடர்பான வினாக்களை முழுமையாக பார்த்துக்கங்க அடிமையாய் உறங்கி கிடந்த சமூகம் விழிப்பதற்கு சுயமரியாதை பூபாலம் இசைத்தவர் தந்தை பெரியார் மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார் தானே முயன்று கற்று தானாகவே சிந்தித்து அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிட்டவர் தந்தை பெரியார் மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா பிரித்து வைப்பதற்காகவா என பகுத்தறிவு கேள்விகளை கேட்டவர் தந்தை பெரியார் சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிக சிறந்த கருவியாக கருதியவர் தந்தை பெரியார் அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது தற்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார் மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கும் மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்தவர் தந்தை பெரியார் திருக்குறளில் அறிவியல் கருத்துகளும் தத்துவ கருத்துகளும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக க பெரிதும் கருதியவர் தந்தை பெரியார் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும் அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் அவ்வப்போது கண்டுபிடித்து கொய்க்கொள்ள கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்ற எழுத்தை ஐயனவும் அவ் என்ற எழுத்தை அவ் ஔ என்ற எழுத்தை எனவும் சீரமைத்தவர் தந்தை பெரியார் ஐ என்ற எழுத்தை ஐ எனவும் என்ற எழுத்தை ஔ எனவும் சீரமைத்தவர் தந்தை பெரியார் நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் தந்தை பெரியார் வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்றவர் தந்தை பெரியார் அன்றைய காலகட்டத்திலேயே ஈக்குவலா ஐம்பது பர்சன்ட் ஆண்களுக்கும் ஐம்பது பர்சன்ட் பெண்கள் சொல்லிட்டு வேலை வாய்ப்புல ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் சொல்லியிருப்பாரு அதை நிறைவேற்றும் வகையில் தான் தற்போது தமிழக அரசு பெண்களுக்கு நாற்பது விழுக்காடு தரப்படும் அப்படின்னு சொல்லி போன சட்டசபை தேர்தலில் வாக்குறுதி தந்துருக்காங்க ஸோ அதை நிறைவேற்றுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த போட்டித் தேர்வில் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க சிக்கனம் என்னும் அருங்குணத்தை பெரிதும் வலியுறுத்தியவர் தந்தை பெரியார் அனைவரும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம் என்றவர் தந்தை பெரியார் தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தையிலும் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என்ற பாடலை பாடியவர் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி வினின்று வழியும் ஒளிமுதை தேடி போகிறது ரவியின் கோடாகும் கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நிலைத்து நீட்டி வளைத்து வளருகிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கை போர் முண்டி மோதும் துணிவே உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று பாடியவர் நா பிச்சமூர்த்தி இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் ஆ வள்ளிக்கண்ணன் பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி பிகு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி உண்டு இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு என்பதையே பயனுள்ளதாக கருதுவதை மறுப்பவர் சீன கவிஞர் லாவோட்ஸு எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறியவர் கவிஞர் லாவோட்ஸு ஆறக்கால் முப்பதும் சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன ஆனால் சீக்கிரத்தின் பயன் அதன் காலிப் பகுதியால் கிடைக்கிறது களிமண் வணையப்படுகிறது ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியால் கிடைக்கிறது வீட்டு சுவர்களில் வாயிலுக்காகவும் வாயில்னா வாசல் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்று வெளியை விடுகிறோம் ஆனால் வாயிலும் சன்னலும் வெற்று வெளி என்பதால் பயன்படுகின்றன எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பலன் கிடைக்கிறது இன்னொரு பக்கம் இருத்தலின் இருத்தலின்மையை பயன்படுத்தி கொள்கிறோம் என்று பாடியவர் லாவோட்ஸு ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர் யார்னா கன்பூசியஸ் கன்பூசியஸுன்னு சொல்லும்போது அவருடைய மிகப்பெரிய ஒரு கூற்று ஞாபகம் வருது தனிநபர் ஒழுக்கம் வந்து சரியாக செய்யப்பட்டால் சீர்திருத்தப்பட்டால் தனிநபருடைய வாழ்க்கை வந்து சீர்திருத்தப்பட்டால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை சீர்திருத்தமாகும் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் வந்து சீர்திருத்தம் ஏற்பட்டால் அந்த நாட்டினுடைய சாரி குடும்பத்தினுடைய வாழ்க்கை சீர்திருத்தப்பட்டால் அந்த கிராமத்தின் ஓ கிராமத்தில் வந்து மாற்றம் ஏற்படும் அந்த கிராமத்தில் மாற்றம் ஏற்பட்டால் ஒரு நாட்டில் நல்ல சமூக மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருப்பார் கன்சிபூசியஸ் அப்போது எந்த ஒரு மாற்றத்திற்கு தனிநபர் மாற்றம் மிக மிக முக்கியமானது இப்போ தனிநபர் மாற்றத்திலிருந்தால் ஒரு குடும்ப மாற்றம் ஏற்படும் குடும்ப மாற்றத்திலிருந்து சமூக மாற்றம் ஏற்படும் இந்த சமூக மாடு மாற்றத்தில் ஏற்பட்டால் இந்த நாடே வந்து ஒரு நல்ல செழிப்புமிக்க நாடாகும் என்று குறிப்பிட்டிருப்பார் கன்பூசியஸ் இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தவர் யார்னா லாவோட்ஸு இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தவர் லாவோட்ஸு லாவோட்ஸு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா சி மணி லாவோட்ஸு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே என்ற பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா யசோதர காவியம் இந்த யசோதர காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரியாது ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே ஆக்குவது போக்குவது நோக்குவது காக்குவதுன்னு அப்படின்னு பாடல் வரி வந்திருந்தாவே அந்த நூல் வந்து யசோதர காவியம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தன் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்றவர் திருவள்ளுவர் தன் மக்கள்னா குழந்தைகளுடைய நாம் சாப்பிடும் சாப்பிடும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா உயிர்க்கு இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்து தான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க என்னும் கவிதையை எழுதியவர் யார்னா நாம் முத்துக்குமார் இருத்தல் என்னும் சமுத்திரம் அந்த பேருருளிருந்து வந்தது இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேருளிலிருந்து வந்தது எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும் அவரவர் இயல்பின்படி சொல்லிச் சென்றார்கள் ஒவ்வொருவரும் எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும் என்றவர் உமர்கையாம் நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே நிறைவும் குறைவும் நாமே ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜாம்சியத்தின் மாயக்கிண்ணும் இரண்டும் நாமே என்ற பாடலை பாடியவர் யார்னா உமர்கையாம் திங்கள் முடி திங்கள் முடி சூடு மாலை தென்றல் விளை ஆடு மலை தங்கு முகில் சூழு மாலை தமிழ் முனிவன் வாழுமலை அங்கையற்கன் அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென்ன பொங்கருவி தூங்கு மலை புதிய மலை என்னும் பாடலை பாடியவர் வந்து குமரகுருவரர் திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை தங்கு முகில் சூழுமலை தமிழ் முனவன் தமிழ் முனிவன் வாழுமலை அம்மை திரு அருள் சுரந்து பொழிவதென பொங்கும் கருவி தூங்கும் மலை பொதிய மலை என்மலையே என்ற பாடலை பாடியவர் வந்து குமரகுருபரர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றவர் கனியன் பூங்குன்றனர் புறநானூற்று பாடல் பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் என்ற கூட்டை கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்று கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்றவர் கோர்டன் ஆல்போர்ட் என்னும் உளநூல் வல்லுனர் முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்றவர் யார் கோர்டன் ஆல்போர்ட் எனும் உளநூல் வல்லுனர் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல என்னும் அடியில் குறிப்பிட்ட ஆலத்தூர் கிலார் புறநானூரில் இடம்பெற்றுள்ளது குறிக்கோள் இல்லாதவன் வெறு சதைப்பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல பூட்கை இல்லோன் யாட்கை போல என்னும் அடியில் குறிப்பிட்டிருக்காரு ஆலத்தூர் கிளார் புறநானூற்றில் எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடல் வரியாக அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் பாருங்கள் ஆலத்தூர் கிளார் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அப்போது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எதை எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் ஒன்றும் அந்த குறிக்கோளின்படி செயல்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா அதை எப்படி சொல்லியிருக்காங்க குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் போல பூட்கை இல்லோன் யாக்கை போல என்னும் அடியில் குறிப்பிட்டிருக்காரு ஆலத்தூர் கிளார் புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறியவர் வந்து ஆல்பர்ட் சார் திருக்குறளை போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்று கூறியவர் ஆல்பர்ட் சார் தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது தமிழ் இலக்கியத்தை ஆராயும் போது பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் வானரும் புலவரும் படுதிரை வையம் பாத்திய பண்பு என்று குறிப்பிட நூல் தொல்காப்பியம் படுதிரை வையம் பாத்திய பண்பு என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று கூறியவர் பறிப்பெருமாள் பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்திற்கு வருத்தத்திற்கு பறிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை என்று கூறியவர் பறிப்பெருமாள் திருக்குறளின் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் தான் பறிப்பெருமாள் திருக்குறளின் பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் பறிப்பெருமாள் இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு இரநூத்தி பதினாலு பாடல் வரி இமயத்துக்கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீது இல் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு இமய தீண்டி இன்குரல் பயிற்று கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே என்ற பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று குறிப்பிட நூல் எதுனா புறநானூறு பிசிராந்தையார் கோப்பெரும் சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு எந்த நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தவர் வந்தனர் அப்படின்னு சொல்றது உரோம நாட்டு எந்த நாட்டு சிந்தனையாளர்களும் ஏறத்தாழ தமிழ் புலவர்களைப் போல அதே காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தனர்னா உரோம நாட்டு சிந்தனையாளர்கள் உரோம நாட்டு சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் புலவர்களைப் போல ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்திருக்காங்க எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்றவர் வந்து செனக்கா எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்றவர் செனக்கா நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலியஸ் நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோனினஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலியஸ் மக்கள் அனைவரும் தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் எது திருக்குறள் மக்கள் அனைவரும் மக்கத்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார் ஜி போப் அப்ப உலக புலவர் என்ற யார்னா திருவள்ளுவர் தான் அப்ப திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் ஜி போப் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் யார் தனிநாயகம் அடிகள் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள் உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் யார் பாரதியார் உரைநடையில் கவிதை எழுதுவதை தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கியவர் பாரதியார் சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்ற கவிதையை சொன்னது கல்யாண்ஜி வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்றவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்றவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டும் நூல் எது குறுந்தொகை இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் காட்டும் நூல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிகோ தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி நூல் குறுந்தொகை தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது குறுந்தொகை பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்கப்படுபவர் பெருங்கடுகோ பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்கப்படுபவர் யார்னா பெருங்கடுங்கோ நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் மென்சினையாம் அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேளம் மென்சினையாம் தோழி அவர் சென்றாரே என்ற பாடல் வரி குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலை பாடது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலை பாடியவர் வந்து பாலை பாடிய பெருங்கொடுக தான் பாடியிருக்காரு பாலைத்திணையை பற்றி இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் ஆ பாண்டுரங்கன் இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் ஆ பாண்டுரங்கன் வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்குள் ஓர் ஜெயங்கொண்டான் வெண்பாவனா புகழேந்திதான் பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் கண்பாய களம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைப்பால காலமேகம் பண்பாய பகர் சந்தம் படிக்காசு அலாதரூர் பகர ஒனாதே என்னும் பாடலை பாடியவர் வந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் அப்ப வெண்பாவிற்கு புகழேந்தினா வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உல அந்தாதிக்கு ஒட்ட கூத்தன் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைப்பாட காலமேகம் பண்பாய பகர் சந்தம் படிக்காசு அலாதொருவர் பகர ஒனாதே என்னும் பாடலை வந்து பாடியிருக்காரு பல பட்டடை சொக்கநாத புலவர் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சித்தருவாய் எம்பெருமான் நடப்பு இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்ற பாடலை பாடியவர் வந்து வள்ளலார் பாடியிருக்காரு எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உள்ளம்தான் சுத்த சித்தருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே என்ற பாடலை பாடையர் வந்து வளலார் இதோட ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான பாடல் வரிகள் அதனுடைய ஆசிரியர் அதனுடைய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியருடைய முக்கிய கூற்றுகளை வந்து முழுமையாக பார்க்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் TNAB and அண்ட் அதர் exams எக்ஸாம்ஸ்க்கு PREPARE பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்